நான் செட்டில் ஆக மாட்டேன்னே முடிவு பண்ணிட்டல்ல? ஹா, செட்டில் ஆக அரு கோணம் தாண்டி அரு கிரவுண்ட்ல இடம் வாங்கி லோ லோன் அலைஞ்சி லோன்ல வீடு கட்டி அதை அடைச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு 60 வயசாயிடும். அந்த வீட்டுல பேரம் பேத்தி எடுத்து நீ சந்தோஷமா வாழ்ந்திருப்ப, ஆனா நான் சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டேன். வந்தது வந்துட்ட. விட்னஸ்க்கு சிக்னேச்சர் போட்டுட்டு ஈவினிங் தாஜ் ஹோட்டல்ல ரிசப்ஷன் இருக்கு, நல்லா சாப்பிட்டு போ. ஹே, நீ லைஃப்ல தாஜ் ஹோட்டலுக்குலாம் போயிருக்க மாட்டல? லவ் பண்ணும்போது தாஜ்மஹால் கொடுத்த, இப்போ தாஜ் ஹோட்டல்ல ரிசப்ஷன் கூப்பிடுற, உனக்குலாம் மனசாட்சி இல்லையாடி. நீ எல்லாம் நல்லா வாழ்வ. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப சீன் போடுற. இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? பண்ணணும் பண்ணணும். இது வரைக்கும் நான் உனக்காக செலவு பண்ண எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணணும். ஏன் தம்பி, நீங்க என்ன காதல் பண்ணீங்களா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாத்தீங்களா? செட்டில்மெண்ட் கேக்குறீங்க? நாட்டுல ஓட்டு போட்டு ஏமாந்தவன் சீட்டு போட்டு ஏமாந்தவனோட லவ் பண்ணி ஏமாந்தவன் தான் சார் அதிகம். இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? பஸ்ல போனா உரசுறாங்க, ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடு. நான் என் ஃப்ரெண்டோட செயின் அடமானம் வச்சு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தேன். திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி எனக்கு ஓடோ போன் நாய்க்குட்டி தான் வேணும்னா 30,000 ரூபாய்க்கு தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சு அந்த நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தேன். ட்ரெஸ், போனு, லேப்டாப், காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு அவ எதெல்லாம் கேட்டாலும் அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். வீட்டுல நான் பழைய சோத்தை சாப்பிட்டு வருவேன், ஆனா இவ எனக்கு பீஸா பர்கர் தான் வேணும்னு. இது வரைக்கும் நான் எங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போனது இல்ல சார். ஆனா இவளை கூட்டிட்டு தெரு தெருவா சுத்துறதுக்கு பைக்குக்கு பெட்ரோல் போட்ட பாருங்க, எனச்சாலே பத்திக்கிட்டு எரியுது. லவ் பண்ண 2 வருஷத்துல இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவ போன் பண்ணது இல்ல, மிஸ்ட் கால் தான் கொடுப்பா. நானும் பதறி போய் என்னவோ ஏதோ போன் பண்ணா, ஹே ஜீவா, ஒரு 500 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிடான்னு சொல்லுவா. நான் என்ன அம்பானி பையனா சார்? அங்க இங்க 50-100 கடன் வாங்கி நான் ரீசார்ஜ் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. என் கதையை வச்சு 2 மெகா சீரியல் எடுக்கலாம். அப்படியே ரீசார்ஜ் பண்ணன என் கூட தான் பேசுவான்னு பார்த்தா எவன் கூடயோ கடலை போட்டுட்டு இருப்பா. கேட்டா கசின்னு சொல்லுவா. நான் இது வரைக்கும் அவளை என் லவ்வரா நினைச்சது இல்ல, பொண்டாட்டியா தான் நினைச்சிருக்கேன். எப்ப எனக்கு அவளுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாலோ அப்பவே நான் செலவு பண்ண எதுவும் அவகிட்ட இருக்க கூடாது. இது வரைக்கும் 4,56,750 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு எவன வேணா கல்யாணம் பண்ணி சொல்லுங்க. தம்பி டைரி போட்டு நோட் பண்ணிட்டு பாரு போட்டிருக்கேன். லவ் பண்ணும்போது செலவு பண்ணதெல்லாம் திரும்ப கேக்குற, அப்ப என்ன நீ உண்மையா லவ் பண்ணலையா? நான் உன்னை லவ் பண்ணனா இல்லையான்னு எனக்கும் ஆண்டவனுக்கும் தெரியும்டி. இப்ப கூட நான் இதெல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேன், ஆனா என்ன மாதிரியே இந்த ஊர்ல சின்சியரா லவ் பண்ற பசங்க எல்லாம் ஏமாந்துட கூடாதுன்னு செட்டில்மெண்ட் கேக்குறேன். லவ் பண்றேன்னு பசங்களுடைய பர்சையும் டைமையும் காலி பண்ற ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். அதான் விவரமா சொல்லிட்டாரு, நீ என்னமா சொல்ற சார்? நீங்க என்ன பட்டிமன்றமா நடந்துட்டு இருக்கு, மாத்தி மாத்தி பேச விட்டுட்டு இருக்கீங்க, செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க சார். அது பார்ட் டைம் ஜாப், செட்டில்மெண்ட் பண்ணுமா? சார்ல்ஸ், செட்டில்மெண்ட் பண்ணுங்க. ஓகே டாட். செக்கா? இந்த காலத்துல லவ்வே நம்ப முடியல. செக்கா எங்க இருந்து நம்புறது? கேஷா கொடுக்க சொல்லுங்க சார். ஆமாமா, 50 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு 60 செக் புக் வச்சிருப்பாங்க. ஏமா, பணத்தை வைக்க சொல்லுமா? டாட், கொடுத்து விடுங்க. நல்ல எண்ணி பாத்துக்கோ, அப்புறம் 50-100 குறையுதுன்னு அடுத்து வந்து கல்யாணத்துல பாட கூடாது. ஏய் மானஸ்தா, எதுக்கு நீ பண்ற செலவு எல்லாம் எழுதி வச்சுக்கடா. உன்னை விட பெட்டரா ஒருத்தன் கிடைச்சானா எஸ்கேப் ஆயிட போறான். குட் பை. தள்ளுங்கடி, நல்ல தலையை விரிச்சு போட்டு வந்துட்டாளுங்க. அதெல்லாம் போயிட்டாங்களே, நல்ல நேரம் முடியிறதுக்குள்ள மாலை மாத்திக்கங்க. நிறுத்துங்க, ஒரு நிமிஷம். நீ யாரியா? என் பேர் அழகேசன். பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரே பிரசவம், அப்படிதான் இருப்பேன். சரி, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த பொண்ணால பாதிக்கப்பட்டவங்கல நானும் ஒருத்தன். எத்தனை பேர்யா? அவங்களை கேளுங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். நீ வந்த விஷயம் என்ன? காலேஜ் ஃபீஸ்க்கு 25,000 பே பண்ண, அப்புறம் பீட்சா பர்கர் பார்சல் பண்ணதுக்கு 1,300 ரூபீஸ், டோட்டலா 26,300 ரூபீஸ் செட்டில் பண்ண சொல்லுங்க. சார்ல்ஸ் சொல்லு, செட்டில்மெண்ட் பண்ணுங்க. கொடுத்து விடுங்கய்யா. எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கான். புது நோட்டா இருக்கு. நோட்டு மட்டும்தான். இது கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன். தெரியும், மத்தவங்க யாரும் ஏமாந்துட கூடாது. காலையில இருந்து தாய கட்டிட்டு இருக்கேன், போய் தொலை. சரியா சொன்னீங்க பா, கிரேட் எஸ்கேப். வேற எவனோ வரத்துக்குள்ள சீக்கிரம் மாலையை மாத்தி தொலைங்க. நிறுத்துங்க, முதல்ல எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு மாலையை மாத்துங்க. ஐயா, நீங்களும்? நீ வேற ஆபீஸ் கட்ட வேண்டிய படம் சொன்னையா?
அது எப்பயோ வாங்கி பாக்கெட்ல வச்சிட்டங்க. வாங்கியாச்சா? அப்ப மலைய மாத்துங்க, மலைய மாத்துங்க. இந்த மாதிரியா இனிமே கல்யாணம் பண்ணணும்னு ஆபீஸ்க்கு யாராவது வந்தா எக்ஸ் லவர்ட்ட இருந்து செட்டில்மெண்ட் ஆயிருச்சுன்னு என்ஓசி வாங்கிட்டு வந்தா தான் நாம உள்ள அனுமதிக்கணும். சரியா? ஆபீஸ் டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். போயிட்டு வாங்க, நல்லா வருவீங்க.